நிறைய நம்ம சில ஸ்கிரிப்டை வந்து ஒரு கதையை மாற்ற முடியாமல் நிறையா போராடுவோம். அப்படி இந்த படத்தை கடந்த 10 வருஷமாக இது ஒரு முழு கதையை என்னால் மாற்ற முடியாமல் போராடி ஒரு பாயிண்டில் முழு கதையாக மாற்றியிருக்கேன். ஏன்னா இந்த கதை வந்து நான் விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அல்லுர்ஜிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர் கேட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆவாங்க, பிரமாதமாக இருக்குதுன்ட்டு ஜெயம் ரவி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெக்குலியரான கேரக்டர், நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேராக சந்திச்சிருப்போம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை சந்தித்தேன். அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கதையை பண்ணேன். பார்க்க டீசெண்டாக இருப்பாங்க, பட் அவங்க வந்து படித்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், படித்து பைத்தியமான கேரக்டர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வெளியில் சாதாரண ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. இந்த வீட்டில் இந்த பசங்களை மேய்க்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க, ஃபேமிலி மீடியம். இந்த ப்ரெஷருங்கிற வார்த்தையை வந்து சமீப காலமாக தான் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஒரு பையன் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறான், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த பையன் மறுபடியும் எப்படி கம்பேக் லைஃப்குள்ளே வர்றாங்கிறது இந்த படத்துடைய கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக அமீர் கான் சார் படம் எனக்கு பிகே பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் உருவானதுக்கு பிகே படம் வந்து ஒரு சீரியஸான ஒரு படத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்தை சீரியஸான படத்தை, ஏன்னா நம்ம மக்களுக்கு முழுக்க முழுக்க சீரியஸாக சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்டோட ஹீமரோட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போதே அப்படி தான் டிசைன் பண்ணேன். இந்த ஹீரோட இன்ட்ரொடக்ஷனே ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி அது மாதிரி கேரக்டர். இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஆதரா காதசிக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சாரோட வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். இவனோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய சந்தோஷம். வைரம் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து லிரிக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் குருதேவ் யோகி ஆதி பகவான் இந்த படத்துக்கெல்லாம் ஒளிப்பதிவு பண்ண கேமராமேன் குருதேவ் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆரம்பித்ததுலேருந்தே முழுக்க முழுக்க இந்த கதையை இன்வால்மெண்ட்டாக வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப அற்புதமான ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஐ லைக் இந்த படத்துடைய கேமராமேனாக நான் ரசித்தேன். ஒரு கேமராமேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்தேன் அவருடைய ஒர்க்கை. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஆனந்தன், என்னுடைய வெண்ணிலா கபடிக்குள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம், ஜீவா ஒர்க் பண்ணோம், நான் அவர் ஒர்க் பண்ணுற 3வது படம். ஸோ நான் குருநாதர் மாதிரி நினைக்கிற அமுதேஸ்வர் சார், மீன் குழம்பு மண்பானையும் படத்துடைய டைரக்டர், நான் கேட்டதுக்காக இந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரொம்ப சென்ஸாக அந்த ஒரு பேரண்ட்ஸுடைய மனநிலையில் அது போய் சேரணும். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கான படம். அந்த பேரண்ட்ஸ் இந்த படத்தை எப்படி வந்து ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நிறைய இடங்கள் டைலாக்ல ரொம்ப நறுக்குன்னு கிளாப் பண்ணுற மாதிரியான வசனங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் முதல்ல ஒரு எழுத சம்மதித்ததுக்கும் எழுதி கொடுத்ததுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோபி மாஸ்டர் இல்லையா, சோபி மாஸ்டர். ஸோ வந்திருக்காங்களா சோபி மாஸ்டர், சிஸ்டர், 2 பேருமே. சோபி மாஸ்டர் வந்து என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் அவர் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து சிஸ்டர் சோபி லலிதா சோபி அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ரொம்ப நெருக்கமான படம். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ட்டு வெண்ணிலா கபடிக்குள், அழகர்சாமி குதிரை, ஆதலால் கதை சீவியல், மாவீரன் கிட்டு, இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஜீவா பட் எனக்கு வந்து வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு பார்த்தா எனக்கு வந்து வெண்ணிலா கபடிக்குழு ஜீவா எனக்கு வெற்றி படமாக அமைஞ்சது, ஆதலால் கதை சீவியல் வெற்றி படமாக அமைஞ்சது. வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக எனக்கு அமையலைங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து வெற்றியை மீறி நான் மகான பாண்டியனார் மாதிரி வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமையணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த முயற்சி இந்த திரைப்படத்தில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படமாகவும் ஒரு வெற்றி திரைப்படமாகவும் இந்த படம் அமையும் வசூல் ரீதியாக அப்படின்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ தெலுங்கு வெர்ஷன், ஹிந்தி வெர்ஷன், ஏன்னா இந்த படம் ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டுங்கிறதுனால இன்னும் 2 வருஷமும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தை வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுதேசி போட் பிரைவேட் லிமிடெட். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் எதிர்பாராத ஒரு சந்திப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார் உங்களோட பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கேட்டனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ஒரு பண்ணுறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஐடியா இல்லை. ஒரு நியூ ஹீரோ ஒரு ஸோ ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அவருடைய ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சின்ன டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்ப்போம். பீச்சுக்கு வர சொல்லி ஸ்டில்ஸ் எடுத்தோம், சின்ன சின்ன டைலாக் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஸோ அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா பண்ணார். சரி அப்படின்ட்டு யோசித்து எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வச்சுருக்கக்கூடிய கதை வேறு, வியாபாரமாகாமல் இருக்கக்கூடிய கதை வேறு. கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா உருவாயிருக்காது. ஸோ ரோஷன் சார் வந்து இந்த படத்தில் வந்து தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் அறிமுகமானார். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், பெரிய போராட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கனவு, அவருடைய கனவு. ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது பர்சனலாக எனக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறத விட பர்சனலாக பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு சினிமா மேலே அவர் எந்தளவுக்கு காதலாக இருக்கார், பேஷனாக இருக்கார், இந்த சினிமாவை எந்தளவுக்கு நேசிக்கிறான்ட்டு. ஸோ இந்த ஜீனியஸ் திரைப்படத்தின் மூலமாக நான் ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீன்குழம்பு மண்பானை முடித்ததுக்கப்புறம் சுசீந்திரனோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணல. ஏற்கனவே நாங்கள் வந்து 14 வருஷம் எங்கள் 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப், சகோதர அதாவது அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாக அது இருக்குது. பாண்டிய நாட்டில் என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. அப்புறம் பாய்மொழியில் டைலாக் எழுதினேன். இதெல்லாம் இப்போ சுசி பண்ணுற எல்லா படங்கள், சுசியோடைய லைஃப்பில் நடக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு முதல்ல தெரியும். சுசி மூலமாக எல்லா விஷயங்களும் பேசியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பேசிகிட்டே வந்திருக்கோம். ஆனால் எந்த ப்ராஜெக்டில் எப்போ எதுக்கு கரெக்டாக யார் சரியாக இருப்பான்னு முடிவு பண்ணி சுசி கூப்பிடுறதுனால எந்த ப்ராஜெக்டையும் யாருமே நம்ம வேணான்னு சொல்லவோ அல்லது எனக்கு அது இதுன்னு எதுவுமே காரணமே சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு கரெக்டாக பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்து இந்த வேலைக்கு இவர் சரியாக இருப்பாருன்னு தெரியும். வேஸ்ட் பண்ணவே மாட்டாப்புல. எந்த இடத்துல நம்மளை கூப்பிடணுமோ அந்த இடத்துல தான் கூப்பிட்ருக்காப்புல. நடிக்க கூப்பிடும்போது கூட அப்படி பாண்டிய நாடு படத்தில் நடிச்சு நடிக்கிறதுன்னு எனக்கு தோணவே இல்லை, நம்ம என்ன நடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் பாண்டிய நாடு படத்தில் நடித்தது அது இன்றைக்கி வரைக்கும் இது எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் நடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி கேரக்டர் வரல. திருப்பி சுசி கூப்பிட்டா தான் நடிக்கணும். இப்போ திருப்பி இந்த ப்ராஜெக்ட் டைலாக்காக கூப்பிட்டாப்புல. படம் முடிச்சுட்டு நான் அடுத்த ப்ராஜெக்டுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஜீனியஸ்னு ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாமா டைலாக்னு கேட்டாப்புல. இது சுசி கூப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் இதுக்கு மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது, உடனே போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் போனதுக்கப்புறம் இதுக்கு கரெக்டாக கூப்பிட்ருக்காப்புல. நமக்கு ஒரு மனது ரீதியாக ஒரு முடிவு வரும்ல. சரியான ப்ராஜெக்டுக்கு சரியான காரணத்துக்காக நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த திருப்தியை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துச்சு. போனதுக்கப்புறம் எல்லா விதத்துலேயும் முதல்ல கதையாக, அப்புறம் அந்த யூனிட்டாக, அந்த கம்பெனி ப்ராஜெக்டில் ஹீரோவை மீட் பண்ணுறோம் இடத்துல வந்து ஷூட்டிங்னா. இப்போ சுசி படம்ன்றதுனால நாங்கள் டைலாக் ரைட்டு நான் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டே இருப்பேன். ஜென்ரலாக மற்றதில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து டைரக்டருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் தான் காரணம். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த யூனிட்டே அது மாதிரி அழகாக செட் ஆயிடுச்சு. கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர் ஹீரோவிலேருந்து எல்லோரும் ஒரு அற்புதமான யூனிட்டாக அது ஃபார்ம் ஆகி ஒர்க் பண்ணியிருக்குது. ஏன்னா அநேகமாக அந்த யூனிட் வந்து ரொம்ப நாள் நடக்கும்னு நினைக்கிறது. பேசணும்னு நினச்சதெல்லாம் அமுதவனம் சார் பேசிட்டாரு. நல்ல டீம், நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் தொடங்குறது தெரியல, முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுசியோட 4வது படம் நான் பண்ணுறேன். இந்த டீமில் எல்லாருமே அவங்கவுங்க ப்ராஜெக்டை அவங்கவுங்க இடத்த கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது. சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டீம் இதே டீம் அடுத்தது படம் பண்ணுவோன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ். நான் சுசி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததுக்கு. இவரோட நான் செகண்ட் படம் பண்ணுறேன் ஜீவா ஜீனியஸ். பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவில் பொதுவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை ஆதலால் காதல் செய்வீராக இருக்கட்டும், மாவீரன் கிட்டாக இருக்கட்டும், அழகர் சாமியின் குதிரையாக இருக்கட்டும், சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் சொல்லப்படாத விஷயங்கள் இருக்க சில விஷயங்களை தொட்டு படம் பண்ணுறது நம்ம சாரோட பாணி. அந்த வகையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ப்ளஸ் படைப்பு. எல்லா பேரண்ட்டும் எல்லா பசங்களும் போய் பார்க்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய படம். தேங்க்யூ சார். இல்லை நான் கரெக்டாக பெற்றோர்கள் அண்ணன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எனக்கு. நான் வரப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், பள்ளி நிர்வாகத்திடமிருந்து பெற்றோர்களையும் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இந்த சூழல் எழுதியிருந்தார். 100க்கு 100 உண்மை. சென்னையில் வந்து சில ஸ்கூல்லாம் வந்து நம்ம வந்து வாட்ச்மேன்ட்டே பேச முடியாது, அவன் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மாதிரி பேசுவான். அது கரெக்டாங்கன்னா அம்மா கரெக்டுன்னு தலையாட்டுறாங்க பாருங்கள். என் ஒய்ஃப் வந்து அந்த பள்ளியினுடைய பேர் சொல்ல வரும்ல, அங்கே தான் படிக்கணும் நம்ம பிள்ளை, அங்கே தான் நீங்கள் சேர்க்கணுன்னாங்க. நான் 2 தடவை போய் 2 தடவை வாட்ச்மேன் அடிச்சுட்டு வந்தேன். இதான் சண்டை. ஏன்னா போனாவே மனுஷனாக என்னையா கேட்டேன், எதுக்கு எப்படி கத்துறீங்க, இதுவரை என் கொண்டாட்டி நீங்கள் டிவியில் வருவீங்க, உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து கிழிச்சிருவாங்க. அவன் போனால் மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்கெல்லாம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தரை பார்க்குறேன், தம்பி 5 லட்சம் வச்சுட்டு 2 நாள் நிற்கிறேன் விட மாட்டேங்கிறாங்கிறார். சிம்பிள். குழந்தைங்களை வந்து நம்ம என்னென்னா நம்ம கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே குழந்தைங்களை வளர்க்குறோம். அவங்க கனவுகள் என்னன்னு கேட்டு வளர்க்கிற ஒரு பெற்றோர்களும் இந்த சமுதாயத்தில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகமே. அதுக்கான ஒரு களம், அதுக்கான ஒரு பாடமாக நிச்சயம் இது இருக்குங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. எல்லாம் படி 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 மார்க்குக்காகும். எங்கேயாவது நான் ப்ரோக்ராம் போனால் என்ன தெரியுமா நான் சொல்கிறானுங்க, மகேஷ் விஜய் டிவியில் வரீங்களா? ஆமாம் சார். என் பையன் நல்லா பாடுவான், சூப்பர் சிங்கரில் சேர்த்து விடுங்க. நல்லா புள்ள பிடிச்சிட்டு போய் கொடுக்குறேன் நான் விஜய் டிவியில். என் பையன் நல்லா நடிப்பான், சீரியலில் நடிக்க வைங்க. என் பையன் நல்லா ஆடுவான், ஜோடியில் ஆட வைங்க. எங்களுக்கே அங்கே பொழப்பில்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு எல்லாரும் போ, அங்கே போ, இங்கே போ, அதை பண்ணு, இதை பண்ணு. குழந்தைங்க நான் சில பேர் அன்றைக்கி எங்கள் வீட்டு பையன் மிஸ்ஸஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன் பொண்ணை ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டியா? இல்லை. இல்லையா? டியூஷன்? இல்லை. டான்ஸ் கிளாஸ்? இல்லை. என்ன எதுவுமே ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட் ஏதாவது? இல்லை. நான் கேட்டேன், குழந்தை முதல்ல குழந்தையா இருக்கான்னு. அவர் புருஷன் சொல்றாரு, இல்லை. பக்கத்தில் உட்காந்து எப்படி குழந்தையா இருக்கும்? என்ன சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாரோட இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில் இந்த குழப்பம் இந்த இந்த இதே முகம் நீங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைகிட்ட பார்க்கலாம். இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாபவர்கள் யார் தெரியுமா? 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்கல்ல, அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களாம். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க அது அவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ ஒர்க்கை கொடுத்துட்றோம். அது அதை பற்றி படம் முழுக்க நம்ம பேசியிருக்கோம். இது வந்து என்னோடய 3rd ஃபிலிம் சுசீந்தன் சார் கூட. ஐ ஆக்டட் ஜீவா அண்ட் நான் இப்போ அவருக்கு ஒரு ஏஜியில் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை 3rd ஃபிலிம் ஜீனியஸ் வித் ஹிம். கேரக்டர் வந்து இட்ஸ் ஸ்கூல் கேர்ள் கேரக்டர். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். It's a different story and another concept, so I have to thank Suseenthiran sir for giving me this opportunity to work with him in his 3rd film. Suseenthiran sir ku thanks sollu na asapadren. This is the 3rd film, so allo thank you. Podarundu Suseenthiran sir nalla padam na choreograph pannirken. Actually or dance master vandu generally vandu sometimes same concept ah maatom. சார் ஓப்பனிங் சாங்கு 2 பேர் மீட் பண்ணாங்க, பார்த்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நமக்கே இல்லை நம்ம சின்சர் போகணும். பட் இருந்தாலும் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு தீனி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் சுசி சார் படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படத்தோட கதைக்காலமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஜானர் எடுப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாதி கொடுமையை பற்றி ஒரு படம் எடுப்பார், டக்குன்னு பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி எடுப்பார். இப்படி டிஃப்ரெண்ட் ஜானர் எடுக்கும்போது ஒவ்வொரு படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் படம் பண்ணும்போது மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அது என்னென்னா அவர் டோட்டலாக அது அவர் ரொம்ப ஏமாந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, நீங்களே பார்த்துறேன் அப்படி அந்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான். ஜென்ரலாக எல்லா பாட்டும் கதையை ஒட்டி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து ரொம்ப கதையை ரொம்ப ஒட்டி ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி வந்து இப்போ ரோஷன் சார் ஹீரோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நான் அவர் எதிர்பார்க்கல அவர் அப்படி பண்ணுவார். உண்மையிலே சீரியஸ்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உண்மையிலே ஃப்ராங்காக எப்படிடா எடுக்க அப்படி தான் நினச்சி போனேன் உண்மையிலேயே. ஆனால் உண்மையிலே ஜெனியூனாக அவர் வந்து சின்சியராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணணும் சார் அப்படி சொன்னால் நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த அளவை என்னை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக பண்ணார். ஸோ உண்மையிலே நான் வந்து அந்த டைமில் வந்து அவர் பாராட்டி தான் ஆகணும், ஏன்னா அதை சொல்லணும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ் சொல்கிற படம். நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாகவும் நண்பரை கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே சுசி பிரதருடைய படங்கள் எல்லாமே என் ஹஸ்பண்ட் ஷோபி தான் பண்ணுவாங்க. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு நான் எப்பயுமே போவேன், எப்பயாச்சும் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுசி பிரதரோடு அவர் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க முடியும் என்னால். அப்போல்லாம் நினச்சிப்பேன், எனக்காச்சும் ஒரு நாள் கடவுள் வந்து இவரோட ஒர்க் பண்ணுற ஒரு தருணம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சிப்பேன். இது என் ஹஸ்பண்ட்களோட நான் சொன்னது கிடையாது. மற்றபடி சுசி பிரதர் அவங்க எப்பயுமே என் ஃபேமிலி, என்னோடய ஒரு குடும்பம் மாதிரி அவர். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிரதர்கிட்டேருந்து கால் வந்தது. எனக்கே ஒரு 5 நிமிஷம் நம்ப முடியல. ஸோ நான் நினச்சது கடவுளுக்கு எங்கேயோ கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சுசி பிரதர் காதில் சொல்லி, என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை அந்த டைமில், ஸோ லலிதா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது ஒரு ஜீனியஸான ஒரு டைரக்டரோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இந்த படத்தில் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன். ஷூட் பண்ணும்போது அவர் ஒரு குருவாகவும் நான் ஒரு சிஷ்யம் மாதிரி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வரிகள் உள்ள பாட்டு நான் பண்ணியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் ரொம்ப அழகான பாட்டு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த சாங் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராக டான்ஸ் ஆன பாட்டு, அந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம வெளிப்படங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி சுசீந்திரத்தோட படத்தில் ஒரு பாட்டும் பண்ணும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். ஒரு டைரக்டர் ஓரியன்டாக நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அவர் நான் ஜீனியஸ்ன்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சுசி பிரதர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மேலும் ஜீனியஸ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் எல்லாருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போவுமே இருக்கணும். மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யணும்னு எல்லாம் வல்ல இறைவன் வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து சென்னையில் வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக புக் ஆகி அந்த படம் வந்து படப்பிடிப்புலாம் நடக்க போகிற நேரத்தில் படம் நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கும்போது இதே ப்ரெஷர், ஜீனியஸ் ப்ரெஷர் தான். வீட்டிலேருந்து பா செட்டில் ஆகணும், என்னப்பா எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணோன்னா, நானும் என் ஃப்ரெண்டோட 2 பேரும் இல்லைப்பா இது வேலைக்காகாது, நம்ம தொழிலை பார்ப்போம்னு சொல்லி நான் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பிஸ்னஸில் அப்படியே போக ஆரம்பித்தோம். லைஃப்பில் அப்படியே ஒரு 15 years அந்த ட்ராவலில் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலில் ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்படி அந்த சினிமான்ற விஷயம் வந்து மைண்டில் எங்கேயோ உள்ளே இருந்துச்சு, பட் அது வெளில போயிடுச்சு. அது ஆக்சுவலாக அதுக்கடையில் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து போனோம். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய முதல் பொண்ணு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டால் எனக்கு ஒரு தங்கச்சி வேணும், தம்பி வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ டிசைட் பண்ணி 2வது குழந்தை பற்றி ட்ரை பண்ணுறோம். அந்த 2nd குழந்தை பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, சும்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, 2 குழந்தை, ரொம்ப லைஃப் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அது என்னாச்சு? சினிமா வீட்டில் போய் பேசிக்கலாம். இல்லை இல்லை கேட்கணும், கொஞ்சம் நல்லா கேட்கணும் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல என் மைண்ட் வந்து சரி நம்ம ஒரு விஷயம் இருக்குது, அது ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய பார்ட்னர் என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு பேசும்போது, நீ கவலைப்படாத, போய் நீ சினிமா பார்த்து நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியாக நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது, நீ போய் ஜஸ்ட்டு கோ சி வாட் யூ கேன் டூ இன் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது பெரிய சப்போர்ட்டு. அது யாருன்னா ஸ்ரீனிவாசன் மேனேஜ் பண்ணணும். இவர் வந்து நானும் இவர் வந்து எப்போலேருந்து நண்பர்கள் அப்படின்னா 6th standard நண்பர்கள். ஆக்சுவலி 6th படிக்கும்போது 2 பேரும் சைக்கிளில் ஒன்றா போயிட்டுருப்போம். மேடம் மீரா மேடம் வாங்க ஸ்டேஜ் வாங்க வாங்க மேடம். நாங்கள் வந்து சாரி ஒன்றா சைக்கிளில் போவோம் அப்போயே. அப்போ வந்து இந்த ஒரு 50 பைசா கடலை வாங்கி தோலை உரிச்சிட்டு அதை பாக்கெட்டில் போட்டுட்டு இவன் மீடியோ உட்காந்துருப்போம், நான் மிதிப்பேன். 2 பேரும் மாற்றி போய் சாப்பிட்டுப்போம் ஸ்கூலுக்கு. இப்படி அங்கேருந்து 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். எப்போவுமே வந்து அப்படியே படிக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் முடிவு பண்ணும்போது தான் இப்போ சினிமா பிரிஞ்சு வந்துச்சு. அப்போ ஏன் வேலைக்கு போகலாம் முடிவு பண்ணோம்னா, வேலைக்கு போனால் பிரிஞ்சிடும், ஸோ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். ஒன்றும் மாறல. அன்றைக்கி வீட்டில் மதுவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ரூமில் டேரக்டர் ரூமில் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். மேனேஜிங் டேரக்டர் டேரக்டர் தான் எல்லா கம்பெனியும் நாங்கள் டேரக்டர் மேனேஜர் அப்படியே இருக்கோம். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ராவல், கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு மறுக்கவும் முடியாத ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வாரம் ஆக்சுவலாக. அன்றைக்கி அவர் சொன்னால் நீ போய் சினிமா பார்க்க, நான் ஃபேமிலியை நான் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்க ஃபுல் ஃப்ரீடம் வந்துச்சு மைண்டில் எனக்கு. சரி வந்தோன்னா இப்போ சினிமா பண்ணணும், அப்போ அதுக்கு நம்ம தனியாக வந்துட்டு இப்போ சினிமா பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், ஒரு தேட்டர் வச்சுருக்கவர், அதுமாதிரி ஒரு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு, நீ முதல்ல போய் ஒரு அசிஸ்டன்ட் ஒரு படத்தில் சேரு, ஒன்றை வச்சு நான் பார்த்துட்டேன் சினிமா எப்படி இருக்குன்ட்டு, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் அமைச்சிருக்கேன் படத்தில். அப்புறம் அந்த படத்தில் வந்து என்னை நடிக்கிறது கூப்பிட்டு போனாங்க. நடிக்கிற போன பார்த்தா கூடுதல் நிற்க வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்தோம், கூடுதல் நின்றுருப்போம், எங்கள் டீம் மட்டும் கை தட்டோம், யாருக்கும் புரிய ஏன் தட்டாங்க, கூடுதல் நின்று நான் அது யாருக்கும் தெரியாது. அது யாருன்னா சுகிதன் இது யாருன்னா, இதுதான் அந்த காலேஜுடைய நண்பர், என்னுடைய காலேஜில் சேர்ந்து என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காகவே சினிமாவில் வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணி ஸ்டூடியோ கிரீனில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஜாயின் பண்ணி திரும்பி பையன் செஞ்சுட்டார். ஸோ சினிமா வளர்த்துக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தது சுகிதன் ஆக்சுவலாக. உண்மையில் அவருக்கு வந்து அப்போ நடிக்கணுன்ற இடத்துல இருக்கும்போது சார் குருதேவ் சார் ரொம்ப அழகாக காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி. அப்போ வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், நிறையா டஸ்ட் மேஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 300-400 டஸ்ட் மேஷ் பண்ணி யூடியூப்பில் போட்டே இருப்பேன். ஒரு நாள் அது பெரிய நியூஸ் ஆச்சு, எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏ நிப்பாட்டுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி இதை வச்சு வாய்ப்பு கேட்போம்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் மேக்ஸிமம் இருக்கிற பிஆர்எஸ்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் யார் ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புறது, டஸ்ட் மேஷ் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் அங்கே நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். 1 இயர் வேணுன்னே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், யாராவது வாய்ப்பு தராங்களா பார்ப்போன்ட்டு. கிட்ட போனால் சொல்லுவாங்க வயசு அதிகமாக இருக்குது அப்படிவாங்க, இன்னும் கிட்ட போனால் வயசு கம்மியாக இருக்குது அப்படிவாங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க, ஏதோ சொல்லி 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 ஃபஸ்ட்டு காமெடியாக நான் ஆசைப்பட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வில்லனாக ட்ரை பண்ணால் வாய்ப்பு கிடைக்கல, சரி கேரக்டர்ஸ் அடையணும் வாய்ப்பு கிடைக்கல, அண்ணன் தம்பி அடையணும் வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா வாய்ப்பே கிடைக்கல, நம்ம பிடிக்கல சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வரும்போது அப்போ தான் யோசித்தேன் சரி ஓகே இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவை போய் பேசிட்டு இருக்கும்போது மைண்டில் போட்டுச்சு, சரி எதுக்குமே நம்ம வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபேஸ் வந்து பெக்குலராக இல்லை, ஸோ காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்குன்னா கேமராவை நம்ம ஃபேஸ்லேயே வச்சா தான் மக்கள் ஒத்துப்பாங்க. அப்போ நம்ம ஃபேஸில் கேமரா அடிக்கணும்னா நம்ம ஹீரோ அடிக்கணும், அப்போ நம்ம ஹீரோ அடிக்கணும்னா நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான், எப்படி ஒரு ஐடியா இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ண இறங்கினேன். அப்போ இறங்கும்போது சரி தனியாக பண்ணக்கூடாது, இல்லை எப்பவுமே நண்பர்கள் தான் கூட இருக்காங்க, ஸோ இது என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு நண்பர்கள் கூட்டு பேசுனேன் என்ன பண்ணலான்ட்டு. அவங்க ஒரே சொன்னாங்க போய் நடிங்க பார்த்தாங்க படம் ஓடாது, எத்தனை படம் ஓடாது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5 படம் 6ஆவது படம் ஓடியும்ல பார்த்துக்கலாம் வாங்க அப்படியா சரி, ஏன்னா எங்களுக்கு சுசீந்தெல்லாம் அறிமுகம் கிடையாது எங்களுக்கு மைண்டில். ஸோ சரி என்ன பண்ணலாம், ஏன்னா எல்லாருமே பயமுறுத்துறாங்க சினிமா சொன்னேன், ஏப்பா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கீங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணீங்க, எதுக்குப்பா இங்கே வரீங்க, இங்கே வரக்கூடாத ஒன்றே ஒன்று ப்ரொடியூசர் தான்ப்பா, ஏன்ப்பா இங்கே வரீங்க, இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னாங்க சினிமா சம்பாதிக்கணும் அப்படின்னா சினிமா எடுக்காதீங்க. அந்த அளவுக்கு வந்து மோட்டிவேஷன் எல்லாமே வந்து வராத எதுக்கு வர ஏன் வர ஆல்மோஸ்ட் வந்து என் ஃபேமிலி வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்த. அவங்க எனக்கு தெரியும், எனக்கு அவங்களுக்கு எதில் இறங்கினாலும் அது கடைசி வரைக்கும் போய் பார்ப்பேன். எனக்கு 2 விஷயம் தான், ஒரு ஃபீல்டில் விட்டு நான் வெளில போகணும் அப்படின்னா அந்த ஃபீல்டில் நான் ஜெயிக்கணும், அப்போ தான் வெளில போகணும், தோத்தனா கடைசி வரைக்கும் எங்கே தான் இருப்பேன், இது என்னுடைய ஒரு மைண்ட் செட் சின்ன வயசுலேருந்து எனக்கு. ஸோ எனக்கு ஒரே பிரச்சனை தோப்போம் ஜெயிப்போம் ஒரு நாள் பார்த்து அப்படின்னு கணக்கு போட்டு பிளான் பண்ணி இறங்கிட்டோம். அப்போ அந்த கூட நிற்கிற அந்த பில்லர் சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்துங்கள நீங்கள் இறங்கி பார்த்துலாமா, வாங்க சாமி குணா திடகி பாலகி வாங்க, இதே திருப்பி நினச்சிக்கிறீங்க. இவர் வந்து பாலாஜி, இவர் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் கண்ட்ரி மேனேஜராக இருந்தவரால் இப்போ இல்லை, இப்போ என் கூட கோபடி சார் வந்துட்டார். இந்த படம் பண்ணும்போது சார் சொன்னார்ல ஈஸியாக எடுத்து நடிச்சேன்ட்டு, ஆக்சுவலாக இவரு கேரக்டர் தான் நான் அதில் ரீப்ரொடியூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஏன்னா படி படியும் படித்து ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி உட்கார்ந்த ஒருத்தன் என் டீம் ஆகும். நான் இவனோட ஆக்டிவிட்டி நிறைய தெரியும் எனக்கு, நிறைய விஷயம் நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். மேக்ஸிமம் நடிக்கும் போது அவனுடைய மைண்ட் செட் வந்து எனக்கு ஓகே இதான் இதான் ஈஸியாக பிக்கப் ஆகும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சினிமா பயணத்தை துவங்கி வச்ச முதல் பச்சைப்பொடி பாலாஜி கூட நின்று நீ போன பார்த்து என்னாலும் பார்த்தோம் அப்படின்னு நின்று ஒரு ஒரு மனிதர். அடுத்தது சாமி, இவர் வந்து என்னோட பங்காளி அப்படின்னு கூப்பிடுவோம். பங்காளி அப்படின்னா அதான் கோ ப்ரொடியூசர்ஸ். ஸோ ஏன் எதுக்கு ஒரே சொல்லுங்க பங்காளி நீங்கள் போங்க, படம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எல்லாத்தையும் கவலையே படாதீங்க, வாழ்க்கையில் என்ன ஆகும் பார்த்துக்கலாம், என்ன ஆகும் கடைசியா நம்ம 5% ஐபி கொடுப்போம், அதை நான் கொடுப்போம், கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு. உயிரோடு இருப்போம்ல திரும்பி போய் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் கொடுத்து எனக்கு ரொம்ப தோணும் அப்படின்னா நாட்டுக்காக எதாவது நல்லது செய்ய போகிறோமா, ஏன் இவ்வளோ கஷ்டம் பண்ணணும் அப்படின்னு தோணும் எனக்கு மைண்டில். ஏன்னா சினிமா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அதாவது மிலிட்டரி விவசாயம் இல்லாமல் இருக்குது, போய் நம்ம அரசியல் அவங்களுக்கு ஜெயிச்சலாம் இருக்கு. இங்கே சினிமாவில் வந்து நவுத்துறதுக்கே அவ்வளோ ரசிக்க கோர்ட்டுக்கெல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு வரும்போது எங்கே எங்கேயாவது ஜோக்கர் கூட்டுற மாதிரி எனக்கு வரும்போது பிஆர் போது வணக்கம் சொன்னேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப பயமுத்துறாங்க சினிமா போய்டும் இது போய்டும் அது போய்டும் ரொம்ப யாரை கேட்டாலும் பயம். ஃபர்ஸ்ட் அதான் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் இந்த துறையில் ஒழிக்கணும்னாக்கா அந்த பயத்தை ஒழிக்கணும் ஒரு ஸ்டைலாக ஆக்சுவலாக. ரொம்ப பயமுத்துறாங்க, அதான் சரி பரவாயில்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த அந்த இடத்துல அப்படியே ஒரு தைரியம் கொடுத்து இன்னைய வரைக்கும் லைஃப் டைம் கூட இருக்க போகிற ஒரு பங்காளி ஆரோக்கிய சாமி. இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், இவர் பல சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இவர் ஆக்சுவலாக. அவர் ரொம்ப அமைதியான மனுஷன், பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்காரு என் கூட சேர்ந்து. வணக்கம், வாங்க ஜெகி. இவர் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து ரிட்டையர் ஆனவர் ஆக்சுவலாக, பேங்க்கில் ஒரு மேனேஜராக கொண்டு ரிட்டையர் ஆனவர். இவர் வயசு வந்து எனக்கு அவருக்கு ரொம்ப சமகால வயசு, பட் ஆனால் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜீவ் ஜோஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகும். அது எனக்காக என்னென்ன பண்ணுவார் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்று கேட்கறது ஒன்றும் இல்லை. இது என்ன இதெல்லாம் கேட்க முடியாது, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதெல்லாம் செய்வார், அதுமாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ கூடவே வந்து நின்று பலம் சேர்க்கக்கூடிய ஒரு உணவு பிள்ளைவர் இவர். இந்த ட்ராவலில் அவர் வயசையும் பார்க்காம கூடவே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கார் ஆக்சுவலாக. அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தில் எல்லாருமே நிறைய எதிர்ப்பு இருக்குது, அப்புறம் ஒரே சொல்ல எதிர்ப்பு இருந்தாலும் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் தான் செய்ய போகிறோம் விடுங்க அவ்வளோ ஒரே வார்த்தை. ஸோ கூட நின்றுட்டுருக்காரு, நல்லா ட்ராவல் பண்ணாது. ஏன் ஒரு கூட சேர்த்தேன் தனியாக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஜேர்னி கண்டினியூ ஆகணும் மட்டும் முடிவு பண்ணேன். ஒரு 5 வருஷம் ஜேர்னி கண்டினியூ ஆகணும் கன்ஃபார்மாக, அது இரெஸ்பெக்ட் ஆஃப் ரிசல்ட்ஸால் மாட்டிடக்கூடாது அப்படின்றது ஒரு தெளிவு வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த நண்பர்கள்லாம் அது சேர்த்த நண்பர்கள் யாரெல்லாம் யாருன்னா மனதளவில் ஒரு ஒரு ஒன்றா இருக்காங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. இந்த கால்குலேஷன் என்ன எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதெல்லாம் யோசிக்கிற ஒரு டீமே கிடையாது. எங்களும் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக இது வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு நல்ல இடத்தை நோக்கி போய் சேரும் அப்படின்னு ஒரு சிந்தனையுள்ள ஒரு மனிதர்கள். அதில் இவர் வந்து ஒரு கூட தந்தை மாதிரி வந்து வழிநடத்துகிறார் ஆக்சுவலாக. ஸோ ஜெகி அவர்களே ரொம்ப நன்றி. பேசணும் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம், அனைவருக்கும் உணவு வேண்டும் ஆனால் விவசாயம் செய்ய பல பேர் முன் வருவதை என்பார்கள். அதுபோன்ற என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் விரும்புவார்கள், பட் ப்ரொடக்ஷனுக்கு யார் முன் வருவார்கள். ஸோ அந்த வகையில் என் நண்பன் ரோஷனுக்கு நான் கூட இருந்து செய்கிறேன். நன்றி நன்றி. அதான் அது ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிறது. எப்பவுமே எல்லாரும் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுறான், ஆனால் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணால் பார்த்து பயப்படலாம். ஸோ நம்ம வரும் அப்படிங்கிறது அந்த வந்து ஒரு கேரக்டர் குணா. இவர் வந்து ஒரு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு, இன்னும் வேலையை விட்டு வரல. ஸோ இவர் கூடவே என் கூட வந்து ஒரு 5-6 வருஷமாக கூடவே வந்து பொண்ணாவே இருக்கார் என் கூடவே. ஸோ இந்த பயணத்தில் வந்து அவரோட இயன்ற அளவுக்கு வந்து தோல் கொடுத்து கூட ட்ராவல் பண்ணி வர்றாரு. ஸோ ரொம்ப நன்றி நன்றி. ஸோ இந்த டீம் அவங்க முன்னாடி யாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட அது எதுவுமே கிடையாது. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். சுசீந்திரன் சாரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 சினிமா எடுத்த அனுபவம் இருக்குன்னு அவருக்கு. அந்த அனுபவம்லாம் வந்து ஒரு கசப்பான அனுபவம். ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், போக 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 டே பை டே அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி முடியும் போது தகராறில் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஒரு 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 படம் தகராறுலேயே போயிடுச்சு, ரிலீஸ் ஆகலது. நான் சொல்லிட்டேன் படம் சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா இங்கே என்ன நடந்துச்சா எல்லோரும் வந்து அவங்களோட தவறுகளை ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பணம் வேண்டாம், திரும்பி பண்ண தவறுகளை எழுதி கொடுங்க, அப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் எனக்கு எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் படத்தை ரிலீஸ் பண்ண மனசு எடுத்து வச்சுக்கேன். அது ஒரு வக்கீலை போட்டு இப்போ அது ஒரு பெரிய ஒரு என்கொயரி போயிட்டுருக்குது. அது பெரிய பிரச்சனையாக போகுது. ஆக்சுவலாக அது தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடியூசரில் வந்து ஃபீல்டில் வரதே பெரிய விஷயம். அவங்க வந்து நம்ம பாதுகாத்து கொண்டு போக வேண்டாமா? ஸோ அது அது ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே, அது இப்போ பேச வேண்டாம் அதை பற்றி. சார் அப்புறம் வந்து அந்த அந்த படத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, நானும் ஒரு படம் பண்ணி பார்த்தேன். என்ன சினிமா ரொம்ப மிரட்டினாங்க போட்டு அப்படின்னு ஒரு படம் நானே ஒரு டேரக்டரை வச்சு என் ஃப்ரெண்டை வச்சு பண்ணுப்பான்னு சொல்லி பண்ணி பார்த்தேன். பண்ணும்போது தெரிஞ்சது வந்து சினிமா வந்து ஒன்றும் தயாரிக்க பெரிய விஷயம் கிடையாது, கரெக்டான ஆளுங்க கூட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலில் சுசி சார் வந்தார். எனக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம் சுசீந்திரன். இதுக்கு மேலே சொல்ல ஒரே வார்த்தை, சினிமா ப்ரொடியூசராக எனக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம். அது அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சார் வெளில வந்து நான் மிரட்டினாங்க சார், எல்லாரும் சுசீந்திரன் போய் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார், நீங்கள் அப்படி இல்லையே சார் அப்படின்னு. நிறைய காசிப்ஸ் நடக்குது, இல்லாத இருக்குதா சொல்லுது, அது நிறைய வெளில நடந்துட்டு இருக்குது. அதெல்லாமல் ஒரு ஒரு நல்ல செய்கை கிடையாது இந்த தொழிலுக்கு ஆக்சுவலாக. பட் இப்படி ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. என் டு எண்டு அவர் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா. நான் இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தில் பண்ண ஒரே ஒரு விஷயம் யுவன் சங்கர் ராஜாவையும் சுசீந்தையும் சேர்த்து வச்சது, அவ்வளோதான். வேறு எந்த ஒன்றும் நான் பண்ணல. படத்தை கம்மி பண்ணது அவர், ஹீரோவை செலக்ட் பண்ணது அவர், அந்த கதையை முடிவு பண்ணது அவர், இன்னே வரைக்கும் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நடக்கணும்னு முடிவு பண்ணது அவர் தான். ஸோ இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக செயல்பட வந்து என்னுடைய ஒரு இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் தான் சார், இது என்ன சொன்னால் எனக்கு எனக்கு டீட்டெயில் முடிஞ்சிச்சு. அக்கௌண்ட் ஃபோன் உண்டு, அக்கௌண்ட்டை கூட கேட்குறாரு கணக்கு கொடுங்க என்ன ஆச்சு டெய்லி அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டர் ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்து இந்த சினிமா துறையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நம்பிக்கையை ரொம்ப அதிகம் ஏற்படுத்தியிருக்காரு ஆக்சுவலாக. அது சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். நன்றி பத்தாது, தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருந்தோம் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஆக்சுவலாக அடுத்த படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், நெக்ஸ்ட் படம் பண்ணலாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு டேரக்டர். அடுத்தது வந்து அமுதேஸ்வர் சார். இவரோட பிரதர் வந்து என் ஃப்ரெண்டுன்னு இப்போ தான் தெரியும், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. இப்போ இங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் வந்து என் ஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டார். ஸோ அவர் கூடயும் வந்து படங்கள்லாம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கூட பண்ணும்போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலியோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேங் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். எனக்கு வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்காது, ஷூட்டிங் இல்லாட்டி அழுப்பாக இருக்கும். ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கமான ஒரு நட்புறவான ஒரு டீம் எல்லாருமே. இவங்க ஆனந்த ஒரு நம்ம ஆர்ட் டைரக்டரு, தியாக எடிட்ரு, நம்ம கேமராமேன் சார், சான்ஸே இல்லை கேமராமேன் சார். இந்த படத்தோடைய வரம் அப்படின்னு சொல்லணும்னா அது ஆர்பி கோதிவாஸ் சார் ஆக்சுவலாக. அப்புறம் ஷோபி மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் எனக்கு டான்ஸ்லாம் தெரியாது மாஸ்டர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, அது நீங்கள் ஒன்றும் பரவாயில்லைங்க சார், சொல்கிறது செய்யுங்க அப்படின்னாரு. அது அவ்வளோ பிரமாதமாக வந்துருக்கு. சாங்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 சாங்ஸ் கேட்டுட்டோம். 2 சாங்ஸுமே வந்து அற்புதமாக வந்திருக்கு, ரொம்ப அற்புதம். நம்ம படம் சொல்ல ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அது அவங்க 2 பேருமே ஷோபி மாஸ்டர் அண்ட் லலிதா மேடம் 2 பேருமே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஒரு கண்ணுக்கினிய ஒரு விருந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு கன்ஃபார்மாக அந்த இதில். அப்புறம் வந்து என்னுடைய ஜூனியராக நடித்தவங்க ஆதித்யா, யோகேஷ் அண்டு ஜூனியர் பேராக நடித்த மோனிகா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அதான் ஒரு ஃபேமிலி மாதிரி. யாருமே வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸில் இல்லை. இன்ஃபேக்ட் ஹீரோயின் இன்னைக்கு வரல, ஹீரோயின் இந்த படத்தோட ஹீரோயின் இன்னைக்கு வரல. ஏன்னா ஹீரோயின் வந்து கொச்சின் ஆக்சுவலாக, ஏர்போர்ட் பிளாக் ஆகிடுச்சு, வெள்ளத்தில் மட்டும் வர முடியல. ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுருக்கிறோம் ஆக்சுவலாக. அப்புறம் என்னுடைய அம்மா அப்பா அந்த படத்தில், அம்மா அம்மா யாருன்னா மீராகிருஷ்ணன் நடந்தவங்க, அப்பா வந்து நரேன். அதான் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் இந்த படத்தில் நடந்துச்சு, கல்யாண சீன் இருக்கிற படத்தில். அந்த கல்யாணம் போது எங்கள் அம்மா வாழ்த்துறாங்க, வீராகிருஷ்ணன் என் பிள்ளைக்கு வீடு வந்து வருஷத்துக்கு 4 கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அது என்னன்னா வருஷத்துக்கு 4 பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோவியலாக ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது ஒரு இனிமையான அனுபவம். என்னால் வந்து இந்த படத்துடைய அனுபவத்தால் என்ன நடந்திருக்குன்னா, நிறையா படங்கள் நாங்கள் பண்ணுவோம், நிறையா படங்கள் கொடுப்போம், நிற்க மாட்டோம். உங்கள் எல்லாரையும் நாங்கள் உங்கள் இந்த இந்த மீட்டிங்கு வந்திருந்து உண்மையிலே வந்து ஒரு சிறந்த ஒரு கவனிக்கிறேன். அதை கேட்டேன், என்ன சார் ப்ரெஸ் பீப்புளாக கை தட்ட மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், கை தட்ட மாட்டாங்க சார், அவங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க என்ன வருது. ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் தான் முக்கியம் இங்கே. அவங்க தேர் அண்ட் ஜாப், தேர் நாட் அ கெஸ்ட் ஹியர் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தட் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரானரி கான்ட்ரிபியூஷன் as a plus people you are making in this world actually. அப்புறம் மகேஷ் சார், ஈரோடு மகேஷ் சார், அவரும் தாடி வளைஞ்சோம் இங்கே. அவர் தான் அறிமுகப்படுத்தினார் படத்துலேயே, அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு, ஹீரோ அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சூப்பராக இருக்காது. என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் எங்கே அப்படியே பாதுகாப்பான். அப்போ கேமரா திரும்ப அந்த லூஸ் மாதிரி பேசிட்டு போதான் நான். ஸோ இந்த படத்தில் வந்து நடிக்கிறது ரொம்ப அற்புதமான ஸ்கோப்பு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும். உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் உங்களுடைய அன்புலையும் உங்கள் எல்லார்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா, இந்த படம் ஜெயிக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானும் இது மாதிரி பேச மாட்டேன், நடைமுடிக்கலான்னு பார்த்தேன், மகேஷ் விடமாட்டாருன்னு தெரியும். இந்த பட அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா நான் ரோஷனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ரோஷன் சாரோட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணினேன். இன்னொன்று, நான் வந்து ஒருத்தருக்கு அம்மாவா பண்ணுறேன்னா அவங்க என் பசங்களாக தான் நான் நினைப்பேன். என்னோட பையன்தான் அவர். ஒரு மிரட்டி வேற வச்சுருக்கேன், நீ என்ன படம் பண்ணாலும் நான் தான் உங்களுக்கு அம்மான்னு சொல்லி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சுசீந்திரன் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அழகான அனுபவம். அதுவும் மற்றவங்களை அவர் நடிக்க வைக்கிறத பார்க்கறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக நடிச்சு காமிப்பார். அவர் பண்ணுறதுல ஒரு 1% நம்ம பண்ணாலே அவர் கேட்குறது கரெக்டாக வந்துடும். அவ்வளோ அழகாக நடிச்சு காமிப்பார். ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் நடிக்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவரோட படங்கள் எல்லாம் ரசித்து பார்ப்பேன். பார்த்துட்டு ஏன் இவங்கெல்லாம் நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, அதுவும் ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் வேறு வந்துடுச்சு. ரொம்ப கலராக இருக்கும், அதனால தான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கடவுளை என்னையே இவ்வளோ கலராக படைத்த நல்ல கேரக்டர்ஸே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு காம்ப்ளெக்ஸே உருவாயிடுச்சு எனக்கு. சுசீந்திரன் சாரோட இந்த படத்தில் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த வருஷத்தில் நான் அடைஞ்ச ரொம்ப பெரிய சந்தோஷம் இதுதான். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம கேமராமேன் சார் குரு சார், ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், அதே சமயத்தில் எக்ஸலண்ட் கேமராமேன், எக்ஸலண்ட் டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணுறது நான் இதோட இன்னொரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், கலரின்னு ஒரு படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவ்வளோ நல்லா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. கேமரா முன்னாடி ஆளை காணுன்னு பார்த்தா செட்டு சாமான்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அப்பப்போ திடீர்னு பார்த்தா பேக்கில் இருப்பாருன்னு பார்த்தா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதே ஒரு எங்களுக்குலாம் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமான அனுபவம். இந்த படத்தில் கவிசேகர் சாரோட ரொம்ப நிறைய நான் சண்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கவி என் தம்பி மாதிரி. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன சண்டை அக்கா தம்பிக்குள்ளே பரவாயில்ல, சரியாக போயிடும். பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டர் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நரேன் சார், இதோட அவரோட நிறைய ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்னன்றதை அழகாக ஹெல்ப் பண்ணுவார். நரேன் சாருக்கும் ஒரு தேங்க்ஸு. எல்லாருக்கும் இந்த ஃபுல் டீம் நல்லா போகணுன்றதுல இந்த படம் ஃபஸ்ட் கிளாஸாக போகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்குது. மெயினாக எல்லாரும் எழுத வேண்டியது, இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சக்ஸஸ் பண்ணுங்கள். இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான படம். என்ன பேரண்ட்ஸ் வந்து பசங்களை எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகுது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்டே கிடையாது. நம்மளுக்கு விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதும் கிடையாது. பட் அலோவ் பண்ணினா என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் மீறி பசங்க நல்லா வளரணும். இது ரொம்ப பெரிய விஷயமா, சவாலான விஷயம்தான். எதுக்குமே பதில் இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம தான் ஒரு தீர்வு காணணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், கேரளாவில் இந்த பெரிய இடர் சரியாகணும், சீக்கிரம் மழை நிற்கணும்னு கடவுளை வேண்டிக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.